அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் செல்லியல் என்ற தலைப்பில் பல்வேறு வினாக்கள் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல் உறுப்புகள், அதை யார் கண்டறிந்தவர்கள் என்ற தலைப்பில் வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல், செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக். இவர் 1665 செல்லை கண்டுபிடித்தார். அடுத்தது செல் நுண் உறுப்புகளை கண்டறிந்தவர் யார்? ஆண்டன் லாவான் ஹூக். இவர் 1668 செல்லை கண்டுபிடி செல் நுண்ணுறுப்புகளை கண்டுபிடித்திருப்பார். அடுத்தது உட்கருமணி நியூக்ளியலேஸை கண்டறிந்தவர் யாருன்னா ஃபான்டனா. இவர் 1781 கண்டுபிடித்திருப்பார். அடுத்தது நியூக்ளியலேஸ் கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் ப்ரவுன். 1840 நியூக்ளியஸை கண்டுபிடித்திருப்பவர் யாருன்னா ராபர்ட் ப்ரவுன். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவை கண்டறிந்தவர் யாருன்னா கோலிக்கர். இவர் 1880 மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்திருப்பார். அடுத்தது சென்ட்ரோசோமை கண்டறிந்தவர் யாருன்னா வான் பெனட்டின். இவர் 1880 சென்ட்ரோசோமை கண்டுபிடித்தார். அடுத்து சைட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஸ்ட்ராஸ்பர்கர். இவர் 1882 சைட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தார். அடுத்தது குளோரோபிளாஸ்ட், இதை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஸ்கிம்பர். இவர் 1888 குளோரோபிளாஸ்டை கண்டுபிடித்திருப்பார். ஃபஸ்ட்டு செல்லை கண்டுபிடித்தவர் யாருன்னா ராபர்ட் ஹூக், செல் நுண் உறுப்புகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஆண்டன் லுவான் ஹூக், அடுத்தது உட்கருமணி நியூக்ளியோலேஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஃபான்டனா, அடுத்து நியூக்ளியஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னா ராபர்ட் ப்ரவுன், மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் யாருன்னா கோலிக்கர், சென்ட்ரோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா வான் பெனட்டிங், சைட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஸ்டோர்பர்கர், அடுத்தது குளோரோபிளாஸ்டை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஸ்கிம்பர். அடுத்தது குரோமோசோம் கண்டுபிடித்தவர் யாருன்னா வால்டேயர். இவர் 1888 குரோமோசோமை கண்டுபிடித்தார். அடுத்து லைசோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா சிபி டுலே. இவர் 1898 லைசோசோமை கண்டுபிடித்தார். அடுத்து புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா புர்கின்ஜி மற்றும் வான்மோல். புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா புர்கின்ஜி மற்றும் வான்மோல். அடுத்து ரிபோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா கிளாட் மற்றும் பாலட். ரிபோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா கிளாட் மற்றும் பாலட். அடுத்து சென்ட்ரோமியரை கண்டுபிடித்தவர் யாருன்னா வால்டேயர். இவர் 1903 சென்ட்ரோமியரை கண்டுபிடித்தார். என்டோபிளாச வலைப்பின்னல் கண்டுபிடித்தவர் யாருன்னா போர்டர். இவர் 1945 தான் என்டோபிளாச வலைப்பின்னலை கண்டுபிடித்திருப்பார். குரோமோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா வால்டேயர், லைசோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா சிபி டுலே, புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா புர்கின்ஜி வான்மோல், ரிபோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா கிளாட் மற்றும் பாலட், சென்ட்ரோமியரை கண்டுபிடித்தவர் யாருன்னா வால்டேயர், என்டோபிளாச வலைப்பின்னலை கண்டுபிடித்தவர் யாருன்னா போர்டர். அடுத்தது செல்கள் எல்லாம் திசுக்களாக இருக்குது, இந்த திசுக்கள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாக இருக்குது, இந்த உறுப்பு மண்டலங்கள்லாம் ஒரு உயிரினத்தை தோற்றுவிக்கிறது. இப்போ எலும்பு செல் வந்து உறுதி மற்றும் உடலை தாங்குகிறது. எலும்பு செல் என்ன பண்ணுதுன்னா நமது உடலில் உறுதி மற்றும் உடலை தாங்குகிறது. அடுத்த நரம்பு செல், இது நரம்பு தூண்டுதலை கடத்துகிறது. நரம்பு செல் வந்து நரம்பு தூண்டலை கடத்துகிறது. அடுத்த கூம்பு செல், குச்சி செல், இது பார்வை மற்றும் நிறத்தை உணரும் செல்களாகும். அடுத்து தட்டு எபித்திலிய செல் வந்து வடிவம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது நத்தை கூடு, அதாவது செவி செல், இது வந்து ஒளி அலையை உணர்கிறது. அடுத்து சுரப்பி செல், இது சுரத்தல் பணியை மேற்கொள்கிறது. அடுத்த தசை செல், இது வந்து சுருங்கி விரிதலை மேற்கொள்கிறது. அடுத்தது கொழுப்பு செல் வந்து இது கொழுப்பை சேமிக்கிறது. ஓகே, இப்போ அடுத்தது பொருளும் வேதியியல் அழகும். செல்லுலோஸ் என்ற பொருள் வந்து அதோட வேதியியல் அழகு என்னென்னா குளுக்கோஸ். செல்லுலோஸ் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு என்னென்னா குளுக்கோஸ். அடுத்து ஹெமி செல்லுலோஸ் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு சைலோஸ், அடுத்து மேனோஸ், அடுத்தது கேலக்டோஸ். அடுத்து லிக்னின் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு கோனிஃபைரல் ஆல்கஹால். லிக்னின் என்ற வேதியியல் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு என்னென்னா கோனிஃபைரல் ஆல்கஹால். அடுத்து கியூட்டின் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு என்னென்னா கொழுப்பு அமிலங்கள். கியூட்டின் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு என்னென்னா கொழுப்பு அமிலங்கள். பெக்டின் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு குளுக்கோரோனிக் அமிலம். பெக்டின் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு
குளுக்கோரோனிக் அமிலம். அடுத்தது சுபேரின் என்ற பொருளுக்கு வேதி அழகு என்னன்னா கொழுப்பு அமிலம். சுபேரின் என்ற பொருளுக்கு வேதி அழகு கொழுப்பு அமிலம். அடுத்தது செல்கள் அதன் வடிவம். நரம்பு செல் நட்சத்திர வடிவம், நரம்பு செல் வந்து நட்சத்திர வடிவம். சுடர் செல் வந்து குழல் வடிவம், சுடர் செல் வந்து குழல் வடிவம். சுரப்பி செல் வந்து கனச்சதுர வடிவம். தட்டு எபித்திலியம் செல் வந்து பல்கோண வடிவம். தூண் எபித்திலிய செல் வந்து உருளை வடிவம். இரத்தம் வந்து நீள் வடிவம். தசை நார்கள் வந்து அதுவும் நீள் வடிவம். குடல் வந்து தூண் வடிவம். நரம்பு செல் வந்து நட்சத்திர வடிவம், சுடர் செல் வந்து குழல் வடிவம், சுரப்பி செல் வந்து கனச்சதுர வடிவம், தட்டு எபித்திலிய செல் வந்து பல்கோணம் வடிவம், தூண் எபித்திலியம் செல் வந்து உருளை வடிவம், இரத்தம் செல் வந்து நீள் வடிவம், தசைநார் செல் வந்து நீள் வடிவம், குடல் செல் வந்து தூண் வடிவம். அடுத்த செல் சுவரை கண்டறிந்தவர் யார்? செல் சுவரை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். இவர் 1665 செல் சுவரை கண்டறிந்தார். அடுத்தது பொது பெயர், அதோட உயிரியல் பெயர் என்னன்னா அதுல மொத்தம் எத்தனை குரோமோசோம்கள் எண்ணிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் பல இ, இதோட உயிரியல் பேர்னு ட்ரைசோபிலா மெலனோகிளாஸ்டர். இதில் மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா மொத்தம் 8. அடுத்தது கோழி, கோழி வந்து கேலஸ் டொமஸ்டிகஸ். இதில் மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 78. அடுத்து எலி, எலியோட உயிரியல் பேர் என்னென்னா மஸ்முஸ் குளஸ். இதில் மொத்தம் 40 குரோமோசோம்கள் உள்ளது. அடுத்தது குரங்கு, குரங்கு வந்து கொரிலா கொரிலா. இதில் 48 குரோமோசோம்கள் உள்ளது. அடுத்து மனிதன் ஹோமோ செப்பியன்ஸ். இதில் 46 மொத்த குரோமோசோம்கள் உள்ளது. வெங்காயம் ஆலியம் சேபா. இதில் 16 குரோமோசோம்கள் உள்ளது. அடுத்து அரிசி, அதோட உயிரியல் பேர் என்னென்னா ஒரைசா சட்டைவம். இதில் 24 குரோமோசோம்கள் உள்ளது. அடுத்தது மக்காச்சோளம், அதோட உயிரியல் பேர் சியா மைப்ஸ். இதில் 20 குரோமோசோம்கள் உள்ளது. அடுத்து காஃபி, காஃபி காஃபியா அராபிகா. இதில் மொத்தம் 44 குரோமோசோம்கள் உள்ளது. அடுத்தது உருளைக்கிழங்கு செலோனோம் டியூபரோசம், செலோனோம் டியூபரோசம். இதில் மொத்த குரோமோசோம்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 48. நண்பர்களே, இன்று நாம் செல்லியல் என்ற தலைப்பில் மிக முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.